Hi friends, welcome to Priya Ramesh Kitchen and Beauty Tips. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சம்மர்னா சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும். ஜூஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பைனாப்பிள் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது, பைனாப்பிள் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு ரைப்பன் பைனாப்பிள் எடுத்துருக்கிறேன். பெரிய நைஃப் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இலை இருக்கிற பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி இன்னொரு பக்கம் இருக்கிற இலை இருக்க பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பைனாப்பிள் கட் பண்ணுறதுல நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம கட் பண்ணுறதுல ஹாஃப் பைனாப்பிள் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். இப்போது சைடில் இருக்கிற பைனாப்பிளோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். பைனாப்பிளில் உள்ள முள்ளையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாக்கு அரிக்காமல் இருக்கும். எல்லா பக்கத்தில் இருக்கிற தோலையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸி பைனாப்பிள் கட் பண்ணுறது. எல்லா பக்கத்தில் இருக்க தோலையும் இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அனிமியா பேஷண்ட்டுக்கு பைனாப்பிள் ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைனாப்பிளில் விட்டமின் சி இருக்கிறதுனால இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் ஆக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உள்ள பீட்டா கரோட்டின் ஐ பவர் இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால வெயிட் லாஸ் நல்லாவே நடக்கும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துலேருந்து க்யூர் பண்ணிவிடும். நம்மளோட ஸ்கின்னை பார்க்க நல்லா பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிள்ஸ் எடுத்துக்கலாம். சுகர் மில்க் எடுத்துக்கலாம் ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போது மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரைப்பன் பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண எல்லா பைனாப்பிளையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போது 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் ஸ்வீட்னஸ் பொறுத்து. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைவ் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 200 ml பாயில்டு மில்க் சேர்த்துக்கோங்க. மில்க் இல்லைனா வாட்டர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 lemon ஸ்குவீஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த பைனாப்பிள் ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சக்கை முள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். சில்லுன்னு சர்வ் பண்ணணுன்னா நீங்கள் ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஒரு 15 minutes வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும். பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெயிட் லாஸ்க்கு இந்த ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ரிச் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி இருக்கனால டிசீஸ்க் அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டைஜஷனுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் வராமல் இருக்கிற கூட நீங்கள் இதை ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளட் சர்க்குலேஷன் கூட இம்ப்ரூவ் ஆகும் பைனாப்பிள் ஜூஸ் குடிக்கிறதுனால. இவ்வளோ மெடிசினல் பெனிஃபிட் இருக்கிற இந்த ஜூஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ஜூஸ் ரொம்பவே பிடிக்கும். பைனாப்பிள் ஜூஸை ரெகுலராக ட்ரிங்க் பண்ணால் இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகும், கேன்சரோட ரிஸ்க் வந்து ரெடியூஸ் பண்ணும். இந்த பைனாப்பிள் ஜூஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியா ரமேஷ் கிச்சன் அண்ட் பியூட்டி டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நியூ ரெசிபியில் மீட் பண்ணலாம்.